ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலங்கள் வந்தாலே வேர்க்குரு வர ஆரம்பிச்சிடும். வேர்க்குரு போகிறதுக்கு எளிய வழிமுறைகளை வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடை காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில அவசியமான பழக்கங்கள். நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். முடிந்த வரையில் குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் இருமுறை குளிக்க வேண்டும். வெயிலில் வெகு நேரம் அலைவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக காலை 12 முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்கலாம். அப்படி செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கருப்பு நிற குடைகளை தவிர்த்துவிட்டு வெளிர் நிற குடைகளை பயன்படுத்தலாம். உடல் சூடு அதிகம் ஆகாமல் இருக்க இறுக்கமான ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். பருத்தி ஆடைகளை பயன்படுத்த வேண்டும். வாரத்தில் இரு தினங்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. கோடை காலத்தில் பெரும்பாலானோருக்கு ஏற்படும் பிரச்சனை இது. அதிலும் உடல் பித்தம் அதிகம் இருப்பவர்கள், உடல் பருமன் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளவர்கள், இயற்கையாகவே உடல் சூடு உள்ளவர்களுக்கு இது உண்டாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இறுக்கமான ஆடைகளை அணிவது போன்ற நடைமுறை பழக்கங்களினாலும் இது ஏற்படலாம். மஞ்சள், சந்தனம், வேப்பிள்ளை மூன்றையும் சம அளவு எடுத்து மை போல அரைக்கவும். வேர்க்குரு உள்ள இடத்தில் தடவி ஒரு மணி நேரத்துக்கு பிறகு குளிக்கவும். பாசிப்பயிறு, கடலை பருப்பு, வெந்தயம் கலந்த பொடியை தேய்த்து குளிக்கவும். கற்றாழையின் உள் பகுதியை எடுத்து சோப்பு போல தேய்த்து குளித்தால் வியர்வை பிரச்சனை நீங்கும். உணவு வகைகளை வறுத்து சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு கூட்டு குழம்பாக சமைத்து சாப்பிட வேண்டும். கார வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும். நேரம் தவறி தூங்கக்கூடாதுங்க. சூடான தரையில் படுத்து உறங்கக்கூடாது. காற்றோட்டமான இடங்களில் படுத்து உறங்கணுங்க. குப்பை மீனி கீரையை பருப்பில் சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டா உடல் சூடு வந்து தணியுங்க. வியர்க்குரு வந்து நம்மளே நெருங்கவே நெருங்காதுங்க. சீரகம், சுக்கு, ஏலக்காய், நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. அதை பொடி செஞ்சு அதற்கு இணையாக சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இதை வந்து டெய்லியும் காலையில் உணவு சாப்பிட்ட பின்னாடி அரை டேபிள் ஸ்பூன் அளவு இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சூட்டினால் ஏற்படும் நோய்களையும் வியர்க்குருவியும் தடுக்கலாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடிங்க திருப்புலா பொடியை சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் வேர்க்குரு மறையுங்க. திருப்புலானா வேற ஒன்றும் இல்லைங்க, கடுக்காய், நெல்லிக்காய், தாந்திரிக்காய் இது மூணு சேர்ந்த கலவியை தான் திருப்புலான்னு சொல்லுவாங்க. இந்த திருப்புலா பவுடரை தேய்ச்சும் குளிக்கலாம். அதாவது வேர்க்குரு இருக்கிற இடத்துல வந்து தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த வேர்க்குரு வந்து மறையுங்க. இது போல வெட்டிவேர் பவுடரையும் பயன்படுத்தலாங்க. வெள்ளரிக்காய், இளநீர், தர்பூசணி, கரும்பு சாறு இதில் ஏதாவது ஒன்று டெய்லியும் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டு வந்து குறைஞ்சு வேர்க்குரு வந்து வராமல் பார்த்துக்கும். தயிர் வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து தரும். வேர்க்குரு இருக்கிற இடத்துல தயிரை தடவி அது காஞ்சோடனே கழுவிட்டு வந்தோம்னா அந்த வேர்க்குரு வந்து மறைஞ்சிருங்க. வெயில் காலங்களில் சோப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு மாவும் கடலை பருப்பு மாவும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா வேர்க்குரு வந்து மறியுங்க. சந்தன பவுடரையும் ரோஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி வேர்க்குரு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவினோம்னா வேர்க்குரு வந்து மறியுங்க. உருளைக்கிழங்கு வந்து வேர்க்குருக்கு ஒரு நல்ல நிவாரணம் தரும். உருளைக்கிழங்கு சாறை வேர்க்குரு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க கழுவுனீங்கன்னா அந்த வேர்க்குரு வந்து மறைய ஆரம்பிக்கும். கொத்தமல்லி, ரோஸ் வாட்டர், சந்தன பொடி இது மூணையும் நல்லா அரைச்சு அந்த பேஸ்ட்டை வேர்க்குரு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா வேர்க்குரு வந்து மறைய ஆரம்பிக்கும். வேர்க்குரு வந்தாலே அரிப்பு வர ஆரம்பிச்சிருங்க. அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் சாறை அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கழுவும் போது அரிப்பு நின்றோம். அது மாதிரி வேர்க்குருவும் மறைய ஆரம்பிச்சிடும். வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு வந்து வரவே வராதுங்க. வெயில் காலங்களில் நுங்கு சீசன் வந்து அதிகமாக இருக்கும். வெயில் காலங்கள் முழுவதும் நீங்கள் நுங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு வரவே வராதுங்க. வேப்பிள்ளை, புதினா, மருதாணி, குப்பை மீனி இது நாளையும் காய வைத்து பொடி செய்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் மிக்ஸ் பண்ணி உடல் முழுவதும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேர்க்குரு வந்து வரவே வராது. வேர்க்குரு இருந்தாலும் மறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி வேர்க்குரு மறையறதுக்கான மருத்துவ குறிப்புகளை வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.